உறவுகளை யாவருக்கு வணக்கம். இது நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல். அரசோட பற்பல நலத்திட்டங்களை நம்ம இதில் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிராம ஊராட்சி ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், அரசு வெளியிடுகிற அவ்வப்போது நலத்திட்டங்கள் விஷயமாக இருந்தாலும் சரி, சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக பிளேலிஸ்ட்டை போட்டு நம்ம காணொலி வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்பற்றுங்க. ஒவ்வொரு வீடியோ கீழே நம்ம வெளியிடுற வீடியோ கீழையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க் கொடுத்துட்ருக்கோம். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிற உறவுகளுக்கு அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதாவது 450 உறவுகளுக்கு மேற்பட்ட உறவுகளை வந்து நம்ம அந்த டெலகிராம் குழுவில் இணைச்சிருக்கோம். உங்களோட சந்தேகங்கள், உங்களுக்கான கேள்விகள் எதுவும் இருக்கும்னா நீங்கள் அந்த குழுவில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். என்னிலும் அதிகமான நல்ல ஒரு அறிவார்ந்த உறவுகள் வந்து அந்த குழுவில் இருக்கிறதுனால உங்களோட கேள்விக்கு வந்து விடை கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராம ஊராட்சிகள் தோறும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே பற்பல வீடுகள் வந்து வழங்கிட்டுருக்கிறாங்க. மத்திய அரசு வந்து அந்த வீடுகள் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அதை கட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வீடுகள் வந்து உங்கள் ஊராட்சியில் எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற விவரங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடைசிக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். There. Subscribe to my channel and also press this bell icon. இது பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமம் அப்படிங்கிற திட்டத்தோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட், மத்திய அரசோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா விஷயங்கள் இதில் இருக்குது. இன்றைக்கி பர்டிகுலராக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்து காண்டாக்ட் பாருங்கள், இது சம்மந்தமாக, அதாவது வந்து இந்த திட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காண்டாக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயனாளர்களின் விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிஎம்யூ திட்டத்தில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வருஷத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. எந்த ஆண்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அந்த பட்டியல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து திட்டம், அதாவது எந்த திட்டத்தின் கீழே நம்ம பயன்படுறோம் அப்படின்னா மத்திய அரசோட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே தான் வீடுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் கேட்கும், ஸோ நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிராம ஊராட்சி, எந்த கிராம ஊராட்சியோ நீங்கள் எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சியோட நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் ஊராட்சியோட நேம் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். இது பாருங்கள், மொத்தம் 7 பயனாளர்கள் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க. இது எங்களுடைய ஊராட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊராட்சியோட நேம் வருது. யூனியன்லேருந்து இந்த திட்டம் ஒதுக்கப்படுறதுனால ஸோ கிராம பேர் கொஞ்சம் மாறி வரலாம், ஆனால் பயனாளர்கள் வந்து கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் எந்த பயனாளருங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுலேருந்து ஒரு பயனாளர் தேர்வு செய்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பில்லு கிளைம் ஆயிருக்குதா, எவ்வளோ பில்லு கிளைம் ஆயிருக்கு, ஸோ அவங்களோட வீட்டோட புகைப்படம் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு, ஸோ எந்த பயனாளர்கள் வந்து நீங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறீங்க, உங்கள் எந்த பயனாளர்களை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற இந்த பயனாளர்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. நான் அந்த சபரிமுத்துங்கிறவரோட நம்பரை வந்து நான் காப்பி பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிற அந்த லிங்க்கும் ரெண்டையுமே என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக நான் பிரித்து கொடுத்துருக்குறேன். அந்த நம்பரை வந்து நம்ம காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த எண்டர் ரிஜிஸ்டர்ஸு நம்பர்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து தான் நம்ம அந்த நம்பரை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு காப்பி பேஸ்ட் கொடுங்க, சப்மிட் கொடுங்க. ஓகே,
இப்போ வந்துட்டு அவங்களோட டோட்டல் பயோடட்டாவும் நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாவட்டம், ஸ்டேட்டு, மாவட்டம், எந்த வட்டாட்சி அப்படிங்கிற, எந்த பிளாக்கு, அப்புறம் பஞ்சாயத்து, வில்லேஜ் எல்லாமே காட்டுது. ஸோ அவங்களோட நேம் காட்டுது. ஸோ பாருங்கள், அவங்க மேலாவா இல்லை ஃபீமேலா அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு காட்டுது. ஏஜ் வந்து 62 ஏஜ் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு இதில் வந்துருக்குது. மெம்பர் ஐடி நம்பர் காட்டுது. அந்த அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு நம்பர் வந்து காட்டுது. எனர்ஜிஎஸ் பணியில் வேலை பார்க்குறவங்க அந்த எனர்ஜிஎஸோட அந்த கார்டு பாருங்கள், அந்த கார்டோட நம்பர் வந்து இதில் வந்து என்ஆர்இஜிஏ ஜாப் கார்டு நம்பர், அந்த பயனாளரோட ஜாப் கார்டு நம்பர் இதில் வந்துடும். அவரோட அக்கௌண்ட்டு பாருங்கள், அவர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து அவர் அக்கௌண்ட் வச்சுக்கிறாரு. ஸோ பிரான்ச்சு போடப்படல, ஆனால் வெரிஃபை அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட்லாம் இருக்குது, அக்செப்ட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஎம்ஏஒய்ஜி கிராமிம் அன் அசிஸ்டண்ட் சாங்ஷன் எட் சொல்லிட்டு ஒரு 12,000 ரூபா வந்து ஒரு கிளைம் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2019-20 நிதியாண்டில் 26,029 ரூபா ஒரு பில்லு கிளைம் ஆயிருக்கு. 28/11/2019 அன்னைக்கு அதே ரெண்டாவது பில்லு கிளைம் ஆயிருக்கு. 2020-21 நிதியாண்டில் அது பார்த்திங்கன்னா 26,715 ரூபா, அதுக்கான ஆர்டர் வந்து சாங்ஷன் பண்ண அந்த நம்பர் வந்து 21/8/2020 வந்து அது சாங்ஷன் ஆயிருக்கு. மொத்தம் வந்து இவருக்கு வந்து 4 பில்லு சாங்ஷன் ஆயிருக்கு. இந்த 4 பில்லு பார்த்தீங்கன்னா 26,715 ரூபா, அப்புறம் 26,029 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு மட்டும் பெண்டிங்கில் இருக்கிறதா காட்டுது. பட் ஏன்னா அந்த டேட்டு காட்டலை, இங்கே பேமெண்ட் டேட்டு காட்டலை. பட் 3 பில்லு வந்து கிளைம் ஆயிருக்குது. அந்த அதுக்கான டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2020, இப்போ சமீபத்தில் இந்த பணம் அவருக்கு ஏறியிருக்கு. ஸோ அந்த பயனாளருடைய வீடு பாருங்கள், இந்த ஜியோடாக் எடுத்த மொபைல் ஆப்பு காட்டுது. அவங்க இந்த பிரேஸ் மட்டம் வரைக்கும் காட்டியிருக்காங்க. இப்போதைக்குன்னா இது அவரோட இந்த இடத்துலலாம் கட்ட போகிறேன்னு சொல்லி அவர் ஜியோடாக் எடுத்திருக்காங்க. இது அவரோட பழைய வீடு. ஸோ இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த வெப்சைட்டில் போனோம்னா நம்ம பார்த்துக்கலாம், உங்கள் கிராம ஊராட்சிகளில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நிறைய ஒரு தவறான விஷயங்களும் நடக்கிறதா சமீபத்தில் செய்தித்தாள்களில் நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டுருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னா, வீடே கட்டாமல் இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸில் பார்த்தேன், வீடே கட்டாமல் வந்து பில் எடுத்ததா, ஒருத்தர் இறந்தவர் பேரில் வீடு கட்டினதை பில் எடுத்ததா கூட நிறைய தவறான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா இதில் குற்றச்சாட்டுகள் எழும்பிட்டுருக்குது. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இணையதளத்தை போய் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கிராம ஊராட்சியில் நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவலை நீங்கள் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, அநேக உறவுகளுக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வந்து தகவலை பகிருங்க. தொடர்ந்து இது போன்ற தகவல்கள் நம்மளோட சேனலில் வெளிவரும். உறவுகள் இணைந்திருங்கள். மிக்க நன்றி.